மோனிக்குட்டி ஸ்கூல்லேருந்து ஹாப்பியாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட டெய்லி ருட்டீன் தான் பார்க்க போகிறோம். அது கூட வந்துட்டு மோனிக்குட்டி வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், ஏன் ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 6:00 ஆகுது. பறவைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு வெளியில் எல்லாமே க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே வந்துட்டேன். அப்படியே உள்ளே வந்து டீ அண்ட் பால் வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டேன். கிச்சன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீயை போட்டுட்டு ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் வேலையே ஸ்டார்ட் ஆகும். சில டைமில் வந்து லேட்டாக எழுந்திரிச்சு அப்படின்னா டீ குடிக்க முடியாது. அப்போ வந்து வேலை பார்க்கும்போது ஃபுல்லாக டல்லாகவே இருப்பேன், ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும். டீயை குடிச்சிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்துட்டு பிரிஸ்காக இருக்கும். டீ குடிச்சிட்டேன், அப்படி ஸ்டைல்லே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் வந்துட்டு ரெடி பண்ணுறது கடுப்பில் வச்சுட்டேன். சைடில் வந்து இங்கே வந்து ட்ரெஸ் மட்டும் அயன் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னா பாப்பா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு பசங்க வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து அடம்புடிப்பாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அது முக்கியமாக அந்த படிக்கிற டைம்லாம் வரும்போது பார்த்தோன்னா வந்துட்டு அந்த டைமுக்கு வந்து புக் எடுக்க மாட்டாங்க, அப்படியே படிக்க சொன்னாலும் அடம்புடிப்பாங்க. வேறு விஷயத்தில் வந்துட்டு டிவி பார்க்கணும், கார்ட்டூன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம் பண்ணுங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு அந்த மாதிரி நடக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா வந்து புளி சாதம் வந்து பிடிக்காதுங்க. லெமன் ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். லெமன் ரைஸ் கூட வந்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை, எக் ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன் வந்து கிரேவி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டு அவங்க கிளாஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்துட்டு புளி சாதம் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி 2 டேஸாக வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி வந்து புளி சாதம் பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்துட்டு கடலைப்பருப்பு எதுவுமே வந்து போடக்கூடாது, ஆனால் வந்து ப்ளைனாக வந்து புளி சாதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி நான் வந்து பண்ணித்தரேன், உனக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, இல்லை கண்டிப்பாக பண்ணி கொடுங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அடம் பிடிச்சி கேட்டனால எனக்கு புளி சாதம் வந்து பண்ணி கொடுத்துருக்குறேன். லஞ்ச் எப்போவுமே வந்துட்டு முத நாளே கேட்டுருவேன் பாப்பாவுக்கு அடுத்த நாள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் வந்து நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது. இப்போ லஞ்ச் என்ன பண்ணியாச்சு, எல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து பண்ணி அவங்க கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. குழந்தைங்க அடம்பிடிக்கும்போது அப்போ தான் நம்ம போய் அடிக்கிறதோ திட்டுறதோ எதுவும் பண்ணாமல், இல்லை நான் படிக்க மாட்டேன், இல்லை எனக்கு வேறு ஏதாவது திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கும்போது, நீ இது படித்த அப்படின்னா இந்த டைமில் நீ அடம்பிடிக்காமல் படித்த அப்படின்னா உனக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கி தருவேன், உனக்கு கார்ட்டூன் வச்சு தரேன், நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படி சொல்லி வந்து அவங்க நைஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதே மெத்தட் தான் வந்துட்டு இப்போ என் பையனோட ஸ்கூலில் கூட பண்ணுறாங்க. நம்மளாம் வந்து படிக்கும்போது வந்துட்டு நீ அன்றைக்கி நாளைக்கு வந்து அந்த ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னா வந்துட்டு உனக்கு அடி இருக்குது, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறனாலே வந்து நம்மளாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து பயப்படுவோம், டீச்சர் பார்த்தாலே வந்து பயப்படுவோம், அந்த மாதிரி வந்துட்டு ஸ்கூல்னாலே வந்து பயமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து சாட்டர்டே லீவு அப்படின்னு சொன்னால் குழந்தை அழறான், எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், எங்கள் மிஸ்ஸு பார்க்கணும், எங்கள் மிஸ் இன்றைக்கி எனக்கு கிஃப்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ஸ்கூலுமே வந்துட்டு அவங்க இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து அவ்வளோ வந்து பசங்க ஸ்கூல் போகிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. சில பேர் வந்து சொல்லலாம், நீங்கள் வந்து வேணா என் குழந்தைய வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அடம் பிடிக்கும்போது எப்படி அடம் பிடிப்பான்னு தெரியுமா, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். கஷ்டம்தான், எனக்கும் தெரியும். நீங்கள் படிக்க மாட்டேன், இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு அடம் பண்ணும்போது நீங்கள் வந்து அவனுக்கு பிடிச்ச வந்து கார்ட்டூன் வச்சு தரேன், இல்லைனா சாக்லேட் வாங்கி தரேன், உனக்கு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். இதை வந்து பழக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த குழந்தைய வந்து எனக்கு அந்த சாக்லேட் வாங்கி தரேம்மா, நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து வெஜிடேரியன் தான் சமைச்சிருந்தேன், சாம்பார் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன். காய்கறி விலையெல்லாம் பார்த்தோன்னா வந்து 1 மந்த்க்கு மேலே ஆகிடுச்சு, இனிமேல் வந்து விலை கம்மியான மாதிரி தெரியல. இப்போ மெயின் மார்க்கெட்டில் வந்து விலையெல்லாம் கம்மியானால் கூட நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் வந்து கம்மி பண்ணாமல் அவங்க வந்து விலை ஜாஸ்தி வச்சு அதே அமௌண்ட்டில் தான் இனிமேல் வந்து விற்றுட்டுருக்காங்க. அப்படி விற்ற கூட வந்து நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அது வாங்க தான் செய்கிறோம். அப்படி வாங்கினாலுமே வந்துட்டு அவங்க சில பொருள்லாம் வந்து இல்லை, விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நாங்கள் அது வாங்குறது இல்லை அப்படின்றாங்க. நான் ஒரு வாரமாக வந்து இஞ்சி கேட்டுட்ருக்கேன், இந்த இஞ்சி வந்து இன்னுமே வந்து கடையில் கிடைக்கல, மார்க்கெட்லேயே இல்லை அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அரைச்சி குழம்பு வச்சு தான் பழக்கம். இப்போ இந்த விலைவாசியெலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியானனால வந்துட்டு இப்போ இஞ்சி கிடைக்காததால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கி சமையல் வந்து பண்ணுறது வந்து சுத்தமாக பிடிக்காது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வாங்கி தான் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். கருவேப்பிலை வந்து நான் எப்போவுமே கடையில் வாங்குறது கிடையாது, நம்ம வீட்டில் வந்து 4-5 செடி இருக்குது கருவேப்பிலை, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து தான் வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன், நல்லா சுத்தமாக இருக்கும். கருவேப்பிலை அப்படியே செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து உருவி நம்ம குழம்புல போடுறதுனால கருவேப்பிலையோட அந்த வாசனை வந்துட்டு நல்லா கமகமன்னு இருக்கும். இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மழை பேஞ்சிட்டு தூறல் வந்து போட்டுட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 1 வீக்காக வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, செடியெல்லாம் பின்னாடி வந்து காயிற மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி ஊற்றணும்.
விக்கியில் வந்து ரெண்டு மூணு லெமன்லாம் விழுந்துருந்துச்சு. எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டேன். வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து லஞ்சு வந்து ரெடி பண்ணிட்டேன். சாதம் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் பண்ணியாச்சு. அப்படி சமையல் வேலை எல்லாமே வந்து முடித்தாச்சு. இப்படி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் மோனிக்குட்டிக்காக. மோனிக்குட்டியோட ஸ்கூலில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நேற்று ஒரு சின்ன ஒரு ட்ரிப் வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. குட்டிஸுங்களா அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். மோனிக்குட்டி ஸ்கூல்லேருந்து ஹாப்பியாக வந்திருக்காரு. என்ன நியூஸ்ன்னு சொல்லி கேட்கலாம். மோனி இன்னைக்கு என்ன ஹாப்பியாக வந்திருக்கீங்க? பட்டு மோனிக்குட்டி ஹாப்பியா வந்து ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாரு. நானும் ஹாப்பி. எனக்கும் வந்து நிறைய டைமில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப கோவம் வரும், அடிக்கலான்னு தோணும். அந்த மாதிரி டைம்லலாம் அடிக்கிறதுலாம் வந்து வேலைக்கு ஆகாது. இன்னுமே வந்துட்டு அவங்க வந்து கோவப்பட்டு அடம்பிடிக்க தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணால் வந்து கொஞ்சம் வந்து கேட்குற சொல் பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களுமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கும். மோனிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு மோனிக்குட்டி கூட ஜாலியாக விளையாடிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்ல சடசடன்னு ஒரே சவுண்டு வெளியில் வந்து பார்த்தேன்னா வந்துட்டு பெரிய பெரிய தூரெல்லாம் வந்துட்டு மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி பயங்கர வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால வந்துட்டு மழை வந்து பெய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு மழை தூர்னதுக்கப்புறமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வைகை குடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரை டேக் கேர் அண்ட் பை பை.